ஹாய் வணக்கம். இந்த நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். உலகத்திலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன், மிக பவர்ஃபுல்லும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லமான ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிலிட்ரியினுடைய சிஸ்டம். அவங்க தான் டிஃபெண்டும் பண்ணுவாங்க, அவங்க தான் அட்டாக்கும் பண்ணுவாங்க, அவங்க தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் சோர்ஸ் ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக. அவங்க இருக்கிறது மாதிரி, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் மாதிரி, அவங்களுடைய யோசனை மாதிரி, அவங்களுடைய பெர்ஃபெக்ஷன் மாதிரி. எதனால அவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க? எங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள். ஒருத்தர்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறாங்க, யாருக்கு பயன்படுத்துறாங்க, எவ்வளவு பயன்படுத்துறாங்க கொடுத்துருக்குல்ல. அதனாலதான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அவங்களுடைய நாட்டினுடைய பவர், அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு இவாலுவேட் பண்றாங்க. இது பெஸ்ட், இது பெஸ்ட், இது பெஸ்ட், இது நம்பர் ஒன், இது நம்பர் டூ, நம்பர் த்ரீ. அவங்களுடைய எக்கனாமிக்கை விட அவங்களுடைய எக்கனாமிக்கு எவ்வளவு தூரம் மிலிட்டரிக்கு செலவு பண்றாங்க, டிஃபெண்டுக்கு செலவு பண்றாங்களோ, சோல்ஜர்ஸுக்கு செலவு பண்றாங்களோ, அதை வச்சுதானே சொல்றாங்க. அப்போ ஒரு ஆயுதத்தை எப்படி யூஸ் பண்றாங்களோ அதன் அடிப்படையில், எவ்வளவு ஆயுதம் எவ்வளவு வச்சிருக்காங்களோ, எவ்வளவு பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில், சோல்ஜர்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தானே. சூப்பர். எல்லா மிலிட்டரியும் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக பிரம்மாண்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசிப்ளின். டிசிப்ளினா இருக்கும் போது தான் அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை அவங்க யூஸ் பண்ண தெரியுது. டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் அந்த ஆயுதத்தை அவங்க கையாள முடியும். டிசிப்ளினா இருந்தா மட்டும்தான் அந்த ஆயுதம் டிசர்விங் ஹேண்டில் இருக்கும். இல்லைன்னா யார்கிட்டயாவது டிசர்விங் இல்லாத ஒரு திட்டம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க? அந்த உலகத்தை அழிச்சிருவாங்கல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் சுட்டுக் கொள்வாங்கல்ல. அந்த ஆயுதத்தை வச்சு அவங்க தன்னிச்சையா செயல்படும் போது, டிசிப்ளின் இல்லாமல் இருக்கும்போது, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமும் அந்த ஒரு பவரு அவங்க தேவையில்லாத யூஸ் பண்ணுவாங்க. மிலிட்டரியில் இருக்கும்போது அது டிசிப்ளின்டா அதை ஃபாலோ பண்றதுனால தே ஆர் த பெஸ்ட், தே ஆர் த டாப், தே ஆர் த கிங்ஸ். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் நம்ம கிட்ட இருக்கு, த சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளுடைய மனசு. அதே மாதிரி பவர்ஃபுல்லா டிசிப்ளின்டா நாம ஆக்கிட்டோம்னா நாம தான் நம்பர் ஒன், நாம தான் நம்பர் ஒன், நாம தான் நம்பர் ஒன். இது புரிஞ்சுக்கிட்டு நீங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, நீங்க சப்கான்சியஸ் மைண்டை நீங்க இன்னும் டிசிப்ளின்ட் ஆகி பவர்ஃபுல் ஆகணும்னா, ஸ்டார்ட் நவ் வித் ஹூமன். நான் கேட்டீங்கன்னா, உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்க டீச்சர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய ட்ரைனர்ஸ் இருக்காங்க, உங்களுடைய கோச்சஸ் இருக்காங்க. உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே குருநாதர்கள் தான். அவங்க சொல்றத கேளுங்க. உங்களுடைய பிசினஸ் பீப்புளும், உங்களுடைய பாஸ் உங்களுடைய சபார்டினேஸ்டும், உங்களுடைய லீடர்ஸ் சொல்றது கேளுங்க. டிசிப்ளினா கேளுங்க, தன்னிச்சையா செயல்படாதீங்க. அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை வச்சு நீங்க எதுவுமே தப்பு பண்ணாதீங்க. அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை உங்களுக்கு சாதகமா நீங்க யூஸ் பண்ணுங்க. அதான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட், த பவர்ஃபுல் வெப்பன். வாங்க, எங்க கூட வாங்க, இன்மோ கூட வாங்க, இன்மோ ஃபீனிக்ஸ் கூட வாங்க. நாங்களும் ஹெல்ப் பண்றோம் உங்களை, உங்களுடைய ஆயுதத்தை டிசிப்ளின்டா யூஸ் பண்றதுக்கு, உங்களுடைய வெப்பன்ஸை டிசிப்ளினா யூஸ் பண்ணி உங்க லைஃப்ல டாப் ஆகிறதுக்கு. ஆர் யூ ரெடி? மேக் யூஸ் ஆஃப் யுவர் வெப்பன்ஸ் டு பி மோர் டிசிப்ளின்ட், டு மேக் யூ சோ பவர்ஃபுல். ஹாவ் எ கிரேட் டே. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ சூன்.